நண்பர் ஜெகத்திரட்சிகன் அவர் சொன்னது போல் இது ஒரு புதுமையான தலை கூடிய ஒரு விழா யாரும் இப்படி ஒரு தலைப்பை போட்டதில்லை அப்படி போடுகிற ஆற்றல் மயிலை வேலுக்கு வந்திருக்கிறது அதுக்கு காரணம் நான் தான் முருகன் கையில் இருக்கிற வேலுக்கு அந்த சக்தி உண்டு ஆகையினால் ஒரு புதுமையாக போட்டிருக்கிறார் ஆனால் நான் பார்த்த உடனே என்ன நினைத்தேன் கலைஞோடு நான் என்று இருப்பதை விட நாம் என்று இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் அப்படியானால் நாம் என்றால் எல்லோரும் பொதுவாக போய்விடும் ஆனால் ஒவ்வொருவரையும் தனித்தனி வாக்கு மூலம் வாங்க முடியாது என்று அவர் நான் என்பதை போட்டிருக்கிறார்கள் இதுவரையிலே இங்கே பேசியவர்கள் சந்திரசேகர் உள்பட ஏதோ ஒரு வகையில் நேரமில்லாத காரணத்தால் தலைவருடைய பழக்கத்தை அல்லது அவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்ததை பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இருந்த நம்முடைய தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சினுடைய தந்தையார் விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இயக்கத்தில் மூத்த முன்னோடி கட்சியில் அமைச்சராகவும் இருந்தவர் ஆனால் தலைவரிடத்திலே மிக பக்தி கொண்டவர் அந்த குடும்பத்தில் வாடையடி வாடையாக வந்திருக்கிறத உணர்வில் இன்றைக்கு தமிழச்சி இங்கே உரையாற்றினார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இருப்பார் டாக்டர் ஜெகத் அவர்கள் ஒரு பெரிய ஆழ்கடல் தமிழ் கடல் அந்த கடலில் நீங்கள் நீந்த வேண்டுமானால் ஒரு நாள் அல்ல ஒரு நடு மணி நேரம் அல்ல மணிக்க நாட்கள் வேண்டும் கம்பராமாயணத்திலே அவர் சொற்பொழி ஆற்ற ஆரம்பித்தால் எல்லோரும் தன்னை மறந்து உட்கார்ந்திருப்பார்கள் சங்க இலக்கியங்களிலே பத்துப்பாட்டில் குறிஞ்சிப்பாட்டில் எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அதனால்தான் நயோர நம்பி என்றே அவருக்கு ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறார் அவரும் சுருக்கமாக தன்னுடைய பதிய வைக்க வேண்டியவைகளை பதிய வைத்திருக்கிறார் இந்த முத்தமன்ற பேரவை ஒன்றத்தில் எனக்கும் இவர்களோடு சேர்ந்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி இந்த மன்றத்தை இடத்தை தேர்ந்தெடுப்பதில் இருந்து இது கட்டி முடித்து திறப்பு விழா செய்கிற வரையில் நான் கலைஞரோடு இருந்தவன் ஆகவே இந்த மன்றத்துக்கு நான் நுழைகிற பொழுதே எனக்கு அவருடைய தான் வரும் என்னை பொறுத்த வரையில் கலைஞரோடு நான் என்று சொல்வது எதை பற்றி பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை கலைஞர் அவர்கள் ஒரு அடிமொழி காணாத அருணாச்சலேஸ்வரர் ஒரு மடை சிவபெருமானுடைய முடி எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அடி எவ்வளோ உயரத்தில் இருக்கும் என்று விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் அவருடைய அடியும் பார்க்காமல் முடியும் பார்க்காமல் முடிவாக வந்து விட்டதை போல தலைவரை பற்றி இதுதான் தலைவர் என்று ஒரு நிலையில் நிறுத்தி அவரை சொல்ல முடியாது நானே ஒரு முறை சொன்னேன் அந்த இமயத்தின் இடுப்பில் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் உட்கார்ந்து இருந்தவன் நான் ஆனால் இதுதான் கலைஞர் என்று என்னாலே சொல்ல முடியாது அது ஒரு நாள் விளையாட்டாக சொன்னேன் கோபாலபுரத்திலிருந்து கோட்டைக்கு போகிற பொழுது இருக்கிற கலைஞர் வேற அப்போ ஒரு முகத்தில் இருக்கிற முகம் வேற அந்த குரல் வேற அது துணி வேற என்னையா போலமா அப்படின்னு வர் சரி போகும்போது பேசுகிற பேச்சுக்கள் வேறு இலக்கியம் அரசியல் எல்லாம் கலந்து வரும் அப்படி போகிறப்பற குயின் மேரிஸ் காலேஜாண்டு போகிற உடனே கொஞ்சம் இந்த இலக்கியெல்லாம் கட் ஆகும் அரசியல் பேசுவார் யூனிவர்சிட்டி போடுறப்போ ஒரு அதிகார தோரணம் வரும் கோட்டைக்கு போனவுடனே அவரை ரூமில் விட்டுட்டு அவர் நாற்காலி உட்காந்தோடனே கேட்பார் எங்களை அப்புறம் நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு வந்தீங்களே அந்த நாற்காலில் உட்காந்த உடனே அப்புறம் என்னென்ன அது அப்படி ஏன் இருக்கணும் எங்கெங்கே இருக்கும்போது எப்படி இப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லலாம்